ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். போன வீடியோ பழவேற்காடு பற்றி பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு கேட்டிங்கன்னா, பூண்டி ரிசர்வர் டேம் தான் போகிறோம். அங்கே போயிட்டு அங்கே சுற்றி இருக்க சின்ன சின்ன ஸ்பாட்ஸு, டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்லாம் இருக்கும், அதை பார்த்துட்டு செம்மையாக உங்களுக்கு அந்த வியூ பாயிண்ட்ஸ்லாம் காட்டிட்டு அந்த டேமையும் வந்து காட்டிட்டு நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். நாங்கள் போகிற வழியில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பாட் இருந்துச்சு, அதனால தான் இங்கே நிறுத்தி இங்கே நாங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படியே இந்த பச்சை பசலில் இந்த வயல் வந்து சூப்பராக இருக்குல்ல, இதே மாதிரி தான் நம்ம மனசு வரணும். ஸோ அப்படியே வந்து இந்த க்ரீனரியோடு நம்ம வந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படியே இந்த வீடியோவில் ட்ராவல் பண்ணலாம். வாங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு செம்ம ஸ்பாட் இருந்துச்சு, அந்த ஸ்பாட்டை வந்து தாண்டி வந்துட்ட பிறகு இங்கே ஒரு செம்ம ஸ்பாட் இருந்துச்சு, தென்னை மரம் பக்கத்தில் இந்த வயல். அப்படியே பாருங்களேன், தென்னை மரமா அப்படிங்க பாருங்க. இங்கே வந்து வயல், இப்போ தான் வந்து நாற்று நின்றுருக்கான்னு நினைக்கிறேன். வா, சூப்பர்ல. யாருக்கெல்லாம் வந்து வில்லேஜில் வந்து வாழ்றது ட்ராவல் பண்ணுறதுலாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அந்த வெள்ளை கலரில் தெரிகிறது எல்லாமே வந்து பேர்ட்ஸ் தான். சூப்பராக இருக்குல்ல. இது வந்து திருவள்ளூர் போகிற ரூட்டில் தான் வந்து இந்த மாதிரி வயல்லாம் போட்டிருக்காங்க. நம்ம சவுத் சைட் போகும்போது தான் வந்து இந்த மாதிரி வயல்லாம் பார்க்க முடியும். திருவள்ளூர் போகிற ரூட்லேயே சூப்பராக இருக்குது இந்த மாதிரி இடம்லாம். நீங்கள் சென்ட்ரலில் இருந்து கிளம்புறீங்கன்னா நியர்லி வந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் வரும். சேம் வந்து புழல் டேம் மாதிரி தான் இருக்கும், அதோட ஆனால் பெருசு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த கோயில் தெப்பக்குளம் தான் திருவள்ளூர்லேயே ரொம்ப ஃபேமஸான கோயில். இங்கே வந்து நிறைய பக்தர்கள் வந்து அந்த வேண்டுதல்லாம் தெரிவிச்சுட்டு வந்து அவங்க திருப்பி போகிறாங்க. நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து பூண்டி ரிசர்வ் டேமோட ட்ராவல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பூண்டி ஏரிக்கு போகிற வழியிலே நாங்கள் வந்து பரத் மீன் விதை பண்ணேன்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம். ஸோ அதனால் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நீங்கள் குளத்துலலாம் மீன்லாம் வந்து வாங்குறீங்கள, அந்த சாப்பிட்ற மீன், அதுக்கப்புறம் வந்து வளர்ப்பு மீன்லாம் வந்து வாங்குறீங்கள, அதெல்லாம் வந்து இங்கே பண்ண மாதிரி அமைச்சு இங்கேருந்து வந்து குளத்தூர் மற்ற இடத்துக்கெல்லாமே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களாம். ஸோ இன்றைக்கி நாங்கள் வரும்போது வந்து மீன் எதுவும் இல்லை. மீன் வந்து 6வது மாதத்துலேருந்து தான் வந்து மீன் வந்து வளர்க்க ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். ஸோ அதோட மந்த் வந்து 6 மாதத்தில் வந்து ஒரு தடவை வந்து அறுவடை பண்ணி இது பண்ணுவாங்களாம். ஓகே, இதுவும் சூப்பர் தான். நம்ம பூண்டி ஏரியை பார்த்துட்டு ஜாலியாக ஜாய் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்ம வந்து நேர்லி வந்து பூண்டி லேக்கு கிட்டே வந்தாச்சு, ரிசர்வர் டேம் வந்து கிட்டே வந்துட்டோம். நம்ம இதான் வந்து நம்ம போக வேண்டிய ரூட்டு. இங்கே போயிட்டு நம்ம அந்த கேட் இருக்கும் போல் கேட்டுக்கு போயிட்டு அந்த ஃபுல் வியூ வந்து இன்றைக்கி பார்க்கலாம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அட் லாஸ்ட் வந்து நம்ம பூண்டி ஏரி கிட்டே வந்துட்டோம். அங்கே பாருங்கள், அதான் வந்து ரிசர்வ் ஏரி, அங்கேருந்தான் வந்து தண்ணி திறந்து விடுவாங்க. இப்போ நம்ம கிட்டே போகலாம். இது வந்து அழகாக மலை இறங்குற மாதிரி இருக்குது இந்த இடம். கிட்டே போயிட்டு அந்த வியூ எல்லாமே பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் கோ. ஃப்ரெண்ட்ஸ், அட்லாஸ்ட் வந்து நம்ம பூண்டி ரிசர்வ் ஏரிக்கு வந்தாச்சு.
பூண்டி ரிசர்வரோட சின்ன ஹிஸ்ட்ரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். அது வந்து இந்த கல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கல் வந்து நிறுவினது வந்து பார்த்தீங்கன்னா 1940 நிறுவிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா சத்யமூர்த்தி சாகர். 2014 அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாட்டர் பைப் வந்து அமைச்சு, வாட்டர் வந்து சீக்கிரமாக எவாப்ரேட் ஆகிட்டுருந்ததுனால வாட்டர் பைப் அமைச்சு டுவர்ட்ஸ் வந்து ரெட்டில்ஸ் வரைக்கும் அந்த வாட்டர் பைப் அமைச்சு அங்கேருந்து சிட்டிக்கு வந்து வாட்டர் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிகிட்ருக்காங்க. உண்மையிலே சூப்பரான விஷயம் நம்ம கவர்மெண்ட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கப்புறமும் நிறைய விஷயம் வந்து ரெனோவேட் பண்ண போகிறாங்க. அதெல்லாமே கூடிய சீக்கிரம் நம்ம பார்க்கலாம். ஹேட்ஸ் ஆஃப் டு த கவர்மெண்ட். இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கிறோன்னா இது வந்து பூண்டி நீர்த்தேக்கம். எப்படியும் அந்த ஸ்டார்டிங்கில் வந்து காமராஜர் பீரியடில் இது உருவாக்கப்பட்டது, நல்லா ஸ்டெப்ளிஷ் பண்ணி இவ்வளோ அப்போவே ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியே எவ்வளோ சென்னை மாநகர மக்கள் தண்ணிக்காக கஷ்டப்படக்கூடாதுன்ற ஒரே நல்ல நோக்கத்துக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டம். நம்ம நாட்டில் வந்து நிறைய நீர்த்தேக்கங்கள் உருவாக்க முடியல அதுக்கப்புறம். ஆனால் இன்றைக்கி உருவாக்கின பூண்டி நீர்த்தேக்கம் ஆந்திராவிலேருந்து வர தண்ணி அப்படியே சேமித்து வச்சு இங்கேருந்தால் சென்றம்பாக்கம் புழல் எல்லாத்துக்கும் வந்து கால்வாய் வழியாக போகுது. ஏன்னா இது பாருங்கள் இவ்வளோ எவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ இயற்கை சார்ந்த அப்படியே நல்ல ஒரு சூழ்நிலையாக இங்கே நிலவுது பாருங்கள். சென்னையில் கொஞ்சம் மேகம் மூட்டம் இருக்கிறதால நாங்களும் வந்தோம், இங்கே மழை பெய்யுதான்ட்டு, மழை இல்லை. இருந்தாலும் இந்த சூழ்நிலை இந்த தண்ணியை பாருங்கள், அவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள், அப்படியே பாருங்கள் அவ்வளோ பறந்து விரிஞ்சு இருக்குங்க தண்ணி. இவ்வளோ தண்ணியும் வந்து குடிநீர் தேக்க மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறாங்க மேக்ஸிமம். ஸோ இதுவும் ஒரு கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் தான். நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல வந்து நியர்லி வந்து 16 ஓப்பனிங் கேட்ஸ் இருக்குது. அந்த 16 ஓப்பனிங் கேட்ஸ் வந்து எப்போ கடைசியாக திறந்தாங்கன்னா 2015 ஃப்ளட்டு வந்துச்சு பார்த்தீங்களா, நம்ம சென்னை ஃபுல்லாக ஃப்ளட் வந்துச்சு பாருங்கள். அந்த டைம் தான் வந்து அந்த 16 கேட்ஸும் வந்து திறந்து விட்ருக்காங்க. ரொம்ப பெரிய அணை இது. செம்பரம்பாக்கம் பெருசுன்னா அதை விட பெருசு இல்லைப்பா, இது அதை விட வந்து இது பெரிய அணை தான் இது. ஃபஸ்ட்லாம் வந்து இந்த இடத்துல வந்து கார்லாம் அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இந்த பாலம் வந்து பராமரிப்பு வேலைகள் நடந்துகிட்ருக்கனால அதெல்லாம் அலோவ் பண்ணலை, பைக் மட்டும் அலோவுடு. இப்போ நீங்கள் பைக்கில் வந்தீங்கன்னா சூப்பராக நீங்கள் உள்ளே வந்துட்டு போகலாம். இப்போ பார்த்தீங்களா 11th கேட்டு, அதுக்கப்புறம் இது வந்து 10th கேட்டு. தண்ணி வந்து கம்மியெலாம் ஆகலைங்க, இங்கே பாருங்கள் தண்ணி வந்து போயிட்டுருக்கு பார்த்தீங்களா. தண்ணி வந்து திறந்து விட்டாங்க அப்படின்னா அப்படியே வந்து இங்கே வரும், இப்படி வந்து தண்ணி வெளியில் போகும், இப்படி வந்து தண்ணி வெளியில் வந்து அப்படியே வந்து நீளே இந்த மீஞ்சூர் நாப்பாளையம்லாம் இருக்குல்ல அந்த இடத்துக்கு வந்து ஃப்ளோ பண்ண ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, லைட்டாக தண்ணியெலாம் திறந்து விடும் போது என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேருந்து குளிப்பாங்க. அந்த பாருங்க அந்த பசங்க, தெரியுதா அந்த பசங்க மீன்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அழகாக மீன்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. இங்கே வந்து போட்டிங் ஸ்ட்ரக்சரும் வச்சுருக்காங்க, அதே நான் காட்டுறேன் பாருங்களேன்.
ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து நான் ட்ரோன் ஷாட்லாம் காட்ட முடியல. இதுக்காகவே நான் சீக்கிரமாக வந்து ட்ரோன் வாங்கிடுறேன். இந்த மாதிரிலாம் பிளேசஸ் வரும்போது உங்களுக்கு ட்ரோன் ஷாட் வந்து காட்டணும்னா உங்களுக்கு வந்து வாட்டர் கெப்பாசிட்டி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் செம்மையான ஒரு வியூ வந்து உங்களுக்கு தெரியும். ஹை வால்யூம் ஆஃப் வாட்டர் வந்து அந்த டைம் தான் வந்து ஸ்டோராக இருக்குது. இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோ வந்து அந்த டைம் தான் வந்து ஹை வால்யூமில் வந்து ஆயிருக்கு. அந்த டைம் தான் வந்து சென்னை ஃபுல்லாகவே ஃப்ளட் ஆச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இனிமேட்லேருந்து அது நடக்கக்கூடாது, இனி வரும் காலங்கள் நடக்கவே கூடாது. ஏன்னா எவ்வளோ மக்கள் கஷ்டப்பட்டாங்கன்றது நம்மளுக்கு தெரியும். மூலமா நான் என்ன சொல்லுவேன்னா, சேவ் வாட்டர். இந்த சம்மர் சீசனில் வந்து வாட்டர் வந்து சேவ் பண்ணிக்குங்க. நம்ம சிட்டியில் இருக்க மக்களும் வந்து ஈஸியாக வந்து டேப் தர தண்ணி வந்தது, ஆனால் கிராமத்தில் வந்து அப்படிலாம் இல்லை. ஸோ சேவ் வாட்டர், யூஸ் த வாட்டர் வைஸ்லி. ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ எங்கே இறங்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேம் ஓப்பனிங் இருக்குல்ல, அந்த வியூ வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் வந்து நான் இறங்கிட்டுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ பெரிய டேம்லேருந்து தண்ணி வந்து 2015 அப்போது வந்திருக்குன்றது நீங்கள் பாருங்களேன். அல்டிமேட்டாக இருக்குதுங்க. வா, அப்படியே காட்டுற பாருங்களேன். இங்கே பாருங்க டேமை. பா, எட்லி 16 கேட்ஸ் ஆஃப் டேம். செமையா இருக்குல்ல. ரியலி வாவ். இந்த இடத்துலலாம் வந்து நிறைய பேர் வந்து தண்ணி மெதுவாக வரும்போது வந்து குளிக்கிறாங்களாம். நிறைய வீடியோஸ் வந்து நான் பார்த்தேன் யூடியூப்பில். இந்த இடத்துலலாம் வந்து குளிக்கிறாங்க தண்ணி மெதுவாக வரும்போது, நிறையா ஓப்பன் பண்ணாமல் கம்மியாக ஓப்பன் பண்ணும்போது வந்து குளிக்கிறாங்க. சூப்பர். இந்த இடத்துலேருந்து தண்ணி திறந்து விட்டாங்க அப்படின்னா இந்த பாத்வே மூலிமா அப்படியே வந்து இந்த பாத்வே மூலிமா மீஞ்சூர் வழியாக போய் நாப்பாளையம் அந்த ஏரியெலாம் இருக்குல்ல, சீமாபுரம் அணையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தாண்டி போய் அங்கே போய் வந்து கடலை சேரும் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பெரிய அணையில் எவ்வளோ ஒரு ஒரு விஷனரியால் மட்டும்தான் வந்து இவ்வளோ பெரிய அணையெல்லாம் கட்ட முடியும். எங்கள் அப்பா முன்னாடியே சொல்லியிருப்பாங்கள்ல, நிறைய நீர்த்தேக்கம் வந்து இப்போ வந்து கட்ட முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இது இனிமேட்லேருந்து இந்த அளவுக்கு வந்து லேண்ட் வித் வந்து எங்கேயுமே கிடைக்க போகிறதும் இல்லை, இப்போ இனிமேல் கட்ட முடியல ஆக்சுவலாக கவர்மெண்ட்டால். சூப்பரான விஷயம் இந்த டேமு. ஓகே, நம்ம வந்து இப்போ மேலே போகலாம். அப்படியே இந்த மேலே போகும்போது அந்த வியூவை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேமை பார்த்து முடிச்சாச்சு. இன்றைக்கி இந்த வீடியோட நம்ம சைன் ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் இனிமேட்லேருந்து ட்ராவல் பண்ணுற எல்லா வீடியோஸும் வந்து நீங்கள் டிஜிட்டலாக எங்கள் கூட ட்ராவல் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் சி யூ நெக்ஸ்ட் டைம். பாய் பாய், டேக் கேர், ஹாப்பியாக இருங்க, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க, ஜாலியாக இருங்க, உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். பாய் பாய்.